அதிபர் இடமாற்றத்தை கண்டித்து முல்லைத்தீவு சுதந்திரசுரம் பாடசாலைக்கு முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. எங்கட பாடசாலைக்கு விஞ்ஞான ஆசிரியர் இல்லை, அந்த குறை நிவர்த்தி செய்யறது எங்கட பிரின்சிபல் யோகேஸ்வரன் ஆசிரியர் தான். இப்ப கடந்த 2 வருஷமாக அவர் தான் படிப்பிச்சு கொண்டு வர்றார். இப்ப எங்களுக்கு 11ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மேலதிக வகுப்புகளை போட்டு எங்களோட தேவை நிவர்த்தி செய்யறார். அந்த வகையில எங்கட அதிபரை விளக்குறாங்க, நாங்கள் இதை மாட்டோம். குறித்த பாடசாலையின் அதிபர் இடமாற்றப்படுவதற்கு தங்களது கடும் எதிர்ப்பை வெளியிட்ட மாணவர்களும் பெற்றோரும் பாடசாலை கதவினை மூடி வீதியில் இறங்கி காலை முதல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் தேவைகளை அறிந்து மாணவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்து வரும் எமது அதிபரை இழக்க நாம் தயாராக இல்லை என தெரிவித்து மாணவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். மாணவர்களின் போராட்டத்தினால் இன்றைய தினம் பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வலயக்கல்வி பணிமனையினைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் நிலைமை வளமைக்கு திரும்பின.